விருத்தாச்சலம் நக்ராட்ச சார்பில் அவசர கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் உரிமைகள் பேசியதாக பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நக்ராட்ச சார்பில் நகரமன்ற அவசர கூட்டம் நகரமன்ற கட்டிடத்தில் இன்று நடைபெற்றது. கூட்டத்திற்கு விருத்தாச்சலம் நகரமன்ற தலைவர் மருத்துவர் செங்கவை முருகதாஸ், நகரமன்ற துணைத் தலைவர் ராணி தண்டபாணி மற்றும் நகராட்சி ஆணையர் முருகேசன் ஆகியோர் தலைமை தாங்கினர். கூட்டத்தில் பேசிய நகரமன்ற உறுப்பினர்கள் அவரவர் வார்டுகளில் உள்ள பிரச்சினைகள் மற்றும் விருத்தாச்சலம் நகராட்சிகள் உழவி வரும் பல்வேறு பிரச்சினைகள் பற்றி விவாதம் செய்தனர். பஸ் நிலையம் அருகே உள்ள உணவகத்தை அகற்ற வேண்டும், அந்த கட்டிடத்தில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட பயணிகள் விடுதியை மீட்டு அதனை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என நகரமன்ற கூட்டத்தில் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் பஸ் நிலைய கடைகளுக்கான முன் தொகையை கணிசமான அளவில் குறைக்க வேண்டும் என்றும், அரசு மருத்துவமனையில் போதிய இரவு நேர மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாவதாகவும், மேலும் புறவழிச்சாலைகள் நள்ளிரவில் ஏற்படும் விபத்தில் சிக்கும் மக்களை அவசரமாக வந்து சேர்த்தாலும் மருத்துவர்கள் இல்லாததால் அவர்களை விழுப்புரம் அல்லது புதுச்சேரிக்கு அனுப்பும் நிலையில் உள்ளதாகவும் போதிய மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். காந்தி நகரில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கழிவறை வசதி இல்லாததால் அங்கு பரிசோதனை செய்ய வரும் கர்ப்பிணி பெண்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாவதாக பேசினர். விருத்தாச்சலம் நகர மேற்கு பகுதிக்கு மின் தகன மையம் அமைக்க வேண்டும் என்றும், நகராட்சி எல்லைக்குள் கழிவுநீர் மற்றும் இறைச்சி கழிவுகளை கொட்டுவதை தடுக்க வேண்டும் எனவும் விவாதித்தனர். இறுதி முடிவில் அதிமுக நகரமன்ற உறுப்பினர்களுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருமைகள் பேசியதாக வாக்குவாதம் ஏற்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.